மைடியர் டியர் குட்டீஸ் வணக்கம் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்துடுங்க உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய பேர் நம்மளோட நல்ல செய்திகளை கேட்க வாய்ப்பாக இருக்கும் சரி வாங்க இன்றைக்கி கதை என்னென்னு சொல்கிறேன் டபிள்யூஹெச்ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புகையிலை எதிர்ப்பு நாள் அப்படிங்கிற ஒரு நாளை உருவாக்குது இந்த நாளோட நோக்கம் என்னென்னா இளைஞர்களை இந்த புகையிலை பழக்கத்திலேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் சரி இந்த புகையிலை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது முதன் முதல்ல தென் அமெரிக்காவில் இந்த புகையிலை கண்டுபிடிக்கப்படுகிறது கலிஃபோர்னியா மாகாணத்தில் இந்த புகையிலையை எரித்து ஜலதோஷத்திற்கு பயன்படுத்துகிறாங்க ஆஸ்துமாவுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் இதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க தாவரவியலாளர்கள் இந்த புகையிலையை ஆராய்ச்சி செய்து இதற்கு நிக்கோட்டியானா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பதினேழாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் நம்ம இந்தியாவிற்கு வரும்போது அவர்கள் கொண்டு வந்தது தான் இந்த புகையிலை நம்ம நாட்டுக்குள்ளே அப்படி தான் வந்தது போர்ச்சுகீசியர்கள் எப்படி அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த புகையிலையை மென்று துப்புறது அப்படியெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் பிரிட்டிஷர்கள் தான் அதை வந்து சிகரெட் வடிவத்தில் நமக்கு கொடுத்தாங்க இந்த புகைப்பிடிப்பதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் உங்களுக்கு கெடுதல் தான் அப்படின்னாலும் இந்த நிக்கோட்டின் ஒரே ஒரு பர்சன்ட் ஒரு நல்லது செய்யுது என்னென்னா அல்சைமர் வியாதி இருக்கவங்களுக்கு அதை குணப்படுத்த இது பயன்படுறதா சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா ஒருத்தனை சாகடிக்கிற நிலைமையில் அவன் வாயில் பால் ஊற்றுற மாதிரி தான் சரி இதெல்லாம் விட மோசமான விஷயம் என்னென்னா செயலற்ற புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது என்னென்னா நாம் புகைப்பிடிக்க மாட்டோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் புகைப்பிடிக்கிறதுனால நமக்கு ஐம்பது சதவீதம் மூளை பாதிப்பு இதே கோளாறு வர்றதா மூச்சுக்கோளாறு வர்றதா மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் இது ரொம்ப கவலைக்கு விடமான செய்தி சரி ஏதோ கதை சொல்கிறேன்னு சொன்னீங்க கதையே காணும்னு கேட்குறீங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ரெண்டு கடைகள் இருந்தது இந்த கடைகள் என்ன கடைகள்னால் சிகரெட் விற்கிற கடைகள் இதில் ஒரு கடையில் வந்து எப்போ பார்த்தாலும் நிறையா ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க சிகரெட் விற்றுக்கிட்டே இருக்கும் ஒரு கடையில் சிகரெட் விற்காது இதெல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான் இது ஏன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி மனசுக்குள்ளே இருந்தது அதை கண்டுபிடிக்க நினச்சான் அதனாலே அவன் இந்த அதிகமாக சிகரெட் விற்கிற கடையில் போயிட்டு ஒரு ஓரமாக நின்று கவனிக்க ஆரம்பித்தான் அப்போ அந்த கடைக்காரர் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு வர அந்த ஆட்களிடம் அந்த சிகரெட்டை கொடுக்கும்போது ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி பேசி கொடுக்குறாரு அப்போது அந்த ஆட்கள் வந்து ஒரு பாக்கெட் வாங்குறவ ரெண்டு பாக்கெட்டாக வாங்கிட்டு போகிறான் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கவர் கொஞ்சம் அருகில் போய் கேட்குறாரு என்ன என்ன தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னு அப்போது அந்த சிகரெட் விற்கிறவர் இந்த சிகரெட்டை பற்றி சொல்லும்போது இந்த சிகரெட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்கள் மனைவி நல்லா சமைப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சண்டையை வராது நீங்கள் பஸ்ஸில் போனால் உங்களை பார்த்து எல்லோரும் உடனே சீட் கொடுத்துருவாங்க நீங்கள் ஃபிட்டாக இருக்கலாம் நீங்கள் ஐஸ்கிரீம் கூழ் கஞ்சி எது சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது ஃபைனலாக உங்கள் வீட்டுக்கு திருடன் வரவே மாட்டான் ஏன்னா இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க வலிமையானவங்க நான் நினைப்பான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருந்தார் இதெல்லாம் கேட்டவனுக்கு பயங்கர கோவம் ஒரு சிகரெட் பிடிச்சா இதெல்லாம் நடக்குமா அவனுக்கு கோவம் வந்துருச்சு உடனே அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறான் ஏன் இப்படி போய் சொல்லி இந்த சிகரெட் விற்கிற அப்படின்ட்டு அப்போது அந்த கடைக்காரர் சொல்கிறார் நான் பொய்யே சொல்லலைங்க உண்மைதான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு உண்மையா எப்படி ஒருத்தர் சிகரெட் பிடிச்சா அவங்க மனைவி நல்லா சமைப்பாங்களா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார் உடனே அவர் சொல்ல ஆரம்பித்தார் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக ஸ்மெல் பண்ணுற அந்த சென்ஸே இருக்காது டேஸ்ட் தெரியாது அதனால் மனைவி என்ன போட்டாலும் சந்தோஷமாக சாப்பிட்டு போயிடுவாங்க சரி சண்டை வராதுன்னு சொல்லி அது எப்படி அதுவா சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக குரல் வலை பாதிப்பு வரும் புற்றுநோய் வந்துடும் வாயில் கண்டிப்பாக அவங்களால் கத்த முடியாது அப்போ கண்டிப்பாக வீட்டில் வராது வராதுண்ணா அப்போ பஸ்ஸில் சீட்டு கொடுப்பாங்கன்னு ஆமாம் நீங்கள் பிடிக்கிற இந்த சிகரெட்டில் இருக்கிற அந்த நச்சனால் உங்கள் வாயில் அப்படி ஒரு நாற்றம் வரும் அதை யார் பொறுத்துட்டு இருப்பா நீங்கள் பக்கத்தில் போனாலே எழுந்து போயிடுவான் கண்டிப்பாக உங்களுக்கு பஸ்ஸில் சீட்டு கிடைக்கும் சரி ஃபிட்டாக இருக்கலாம்னு சொன்னியே ஆமாம் சிகரெட் பிடிக்கிறவனுக்கு பசியே எடுக்காது கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் அப்புறம் எப்படி உடம்பு போடும் நல்லா இருக்கலாம் சரி கடைசி எதுவும் கோல்டெல்லாம் வராதுன்னு சொன்னீங்க ஆமாங்க பல் எல்லாம் வீக் ஆகிடும் சிகரெட் பிடிச்சிங்கன்னா பெருசாக எதுவும் மென்று திங்க முடியாது கூழு கஞ்சி ஐஸ்கிரீம்னு எதையாவது முழுங்கிட்டு தான் போகணும் அப்படின்னா ஏய் பெரிய பொய் ஒன்று சுண்ணியேடா திருட மாட்டான்னு அது எப்படி அப்படின்னாரு அதுவாங்க நீங்கள் தொடர்ந்து இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால நைட்டில் தூக்கம் வராது நுரையீரல் கண்டிப்பாக அழுகி போயிடும் உங்களுக்கு தொடர்ந்து இருமல் வந்துட்டே இருக்கும் நீங்கள் முறி இருமிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு திருட எப்படி வருவான் அப்படின்னாரு அவ்வளோதான் இதை கேட்டால் அந்த அங்கேயே மயக்கடைத்து விழுந்துட்டான் கேட்டிருக்கலாம் குழந்தைகளா ஒரு புகையிலையினால் எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா இப்படி நம்மை அழிக்கிற ஒரு புகையிலையை இந்த மனுஷன் ஏன் பயன்படுத்திகிட்டு இருக்கான் பகுத்தறிவை பயன்படுத்தவே மாட்டானா சரி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உங்கள் குடும்பங்களில் யாராவது புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அவங்கள்ட்ட அன்பாக சொல்லி திருத்த பாருங்கள் பொது இடங்களில் யாராவது புகைப்பிடித்தா தைரியமாக கேட்கலாம் ஏன்னா பொது இடங்களில் புகைப்பிடித்தல் தவறுங்கிற ஒரு சட்டம் நம்மக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக கேளுங்கள் தைரியமாக கேளுங்க வாருங்கள் குழந்தைகளே புகைப்பழக்கமற்ற நல்லதொரு இந்தியாவை உருவாக்குவோம் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி